Hey squad. இன்னைக்கு நம்ம எங்கே போய் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பஞ்சமுகி கணேஷ் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இங்கே பக்கத்தில். அது அந்த இடத்துல ரொம்ப பெரிய விநாயகர் செலவு ஒன்று இருக்கிறதா சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு விளாக் பண்ணுவோம். ஆக்சுவலாக உள்ளே விளாக் பண்ண விடுவாங்களாம்லாம் தெரியாது, பட் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். அதை வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கம்மிஷன் ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சேங்க நான். ஆனால் வாங்குற மாதிரி அது எல்லாமே லேடிஸ் ஐட்டமாக தான் இருக்குது. மொபைல் பவுச்சு, அப்புறமேட்டு இந்த சல்வார்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்திக்காரங்கெலாம் வந்து கல்யாணத்துக்கு போடுவாங்களே அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஷூஸ் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய ஷூஸ் கிடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூ கூட அப்படின்னா அதனால் ஷூஸும் வாங்க முடியாது. ஜிமிக்கி கம்பலில் யாருன்னா வாங்கலாம் பார்த்தா நான் யாருக்கு எத்தனை பேர் கொடுக்குறது, அம்மா ஜிமிக்கிலாம் போடவே மாட்டாங்க. அதனால் பெருசாக எதுவும் வாங்கலை, கிளம்பிட்டோம். அது நீங்கள் போன விளாக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ போன விளாக்கில் வந்து எண்டிங் வீடியோ எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு சாரி. இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எண்டிங் வீடியோ கொடுத்துருவேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும், 10 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த பஞ்சமுகி டெம்பிள், பஞ்சமுகி கணேஷ் டெம்பிள், அதாவது ரெண்டு டெம்பிள் இருக்குது இந்த இடத்துல. பஞ்சமுகி கணேஷ் டெம்பிள் ஒன்று, அப்புறம் பஞ்சமுகி அனுமார் அனுமாரன்னு நினைக்கிறேன். ஆமாம், பஞ்சமுகி அனுமார் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இருக்குது. அந்த அனுமார் டெம்பிள்ன்றது கொஞ்சம் ரொம்ப லாங்குங்க, ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது. அதனால் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது, பட் நம்மளால் இங்கே பஞ்சமுகி டெம்பிள் போக முடியும் கணேஷ் டெம்பிளுக்கு. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு விளாக் பண்ணுவோம். செகண்டு போக போகிற பிளேஸுங்க இது. ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா இது செகண்டு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா இதோட உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பெரிய டெம்பிள்ங்க அது. ஆக்சுவலாக டெம்பிள்னு சொல்கிறத விட ரொம்ப பெரிய ஸ்டாச்சு அது. கை வலிக்கிறதுனால க்ளோஸை கட்டிட்டேங்க. இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு, பெயினாக இருந்தது உள்ளங்கை ரொம்ப. ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். அதனால தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். பிரிட்ஜு மேலேருந்தே தெரியும்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியல எனக்கு. நம்மளுக்கு கூகுள் மேப் மறுபடியும் சொதப்பிச்சுங்க, இவ்வளோனா சுற்றின்னு இந்த ரூட்டு தப்பு, வேறு ஒரு ரூட் காமிக்குது. அது இங்கேருந்து 26 கிலோமீட்டர் கட்டுதுங்க, 15 மினிட்ஸ் ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் காமிச்சிது. இப்போ பார்த்தா 26 கிலோமீட்டர்ஸு 1 hour 2 minutes அப்படின்னு காட்டுது. இப்போ அவ்வளோ தூரம் நம்ம மறுபடியும் போகணும், அதாவது வந்த வழியிலே திரும்பி போகணும். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப விருப்பங்க. இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு வண்டி ஒன்று வருதுங்க, காரு வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன், அது இந்த சைடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போக விட்டுட்டு காட்டுறேன், நம்ம பின்னாடி தான் வருது. நான் ஸ்லோவாகவே போகிறேன். நான் வந்து அந்த கார் ஃப்ரெண்டில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே போகிறேங்க. என்ன காருன்ட்டு ஆக்சுவலாக சில பேர் சைடு மிரர்லேயே பார்த்துருப்பீங்க. ஓ தெரியுதுங்களா என்ன வண்டின்னு, பயங்கரமாக இருக்குது. டீமன் ட்ரக்குன்னு போட்டிருக்காங்க, வேறு லெவலு. செம்மையாக இருக்குங்க வண்டி. ஓ மினி கூப்பர் இருக்குது. அந்த வண்டியோட அப்படியே அந்த சைலன்சரு ஊஃபர் சவுண்டு மாதிரி இருக்குங்க, கும்முன்னு. அந்த சவுண்டு வீடியோவில் கேட்குதான்னு தெரியல எனக்கு, நான் லைவ்ல கேட்கும் போது வர லெவலில் இருக்கு. We'll be right back.
ஏ ஸ்குவாட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதான், வெளியே இருந்து மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து பராமரிப்பு பண்ணி மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த இடத்துல நல்லா பெருசாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு பெருசுங்க, உள்ளே போக முடியாது. உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பராமரிப்பு பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுங்க, நம்ம வெளியே இருந்து இங்கேருந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான். சுற்றி வேறு எதுவும் இல்லைங்க. அந்த கோயில் வந்து போத்தி கோவில் இங்கே இருக்கவும் தமிழ் தெரியல. ஸோ வந்து நம்மளால் அதை பண்ணி பார்க்க முடியாது. வீடியோ உள்ளே போனால் நல்லா இருந்திருக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன கோவில் குளம் மாதிரி இருக்குது, இருந்துட்டு இருந்தால் போய் பார்த்துக்கலாம். ஆம் உள்ளே போய் சுற்றி பார்த்தா பெட்டராக இருக்குங்க. அது மேலே ஃபுல்லாக வந்து ஏதோ கொடிக்கயிறு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க, அதனால் மாதிரி பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறாங்க ஒருத்தர் தமிழில் பேசினவர் சென்னையான்னு கேட்டார். அவர் தமிழ் தெரியுமான்னு தெரில, கேட்டு பார்ப்போம். தமிழ் தெரிஞ்சதுன்னா நம்ம உள்ளே போகலாமா என்ன ஏதுன்னு அவரை பற்றி கோயிலை பற்றி தெரிஞ்சால் கேட்போம். கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லாக் பண்ணுறோம். கேட்ஃபிஷ் மாதிரி கேட்ஃபிஷ்லாம் இருக்குங்க. இது உள்ள குட்டி குளம் அழகாக, ஐ குட்டி ஆமாம் ஆமாம் ஓடுது பாருங்க. ஆனால் ஆமாம் ஒன்று தான், அது ஒரு குட்டி ஆமாம் இருக்குது. இப்படியே ஒரு தாத்தா மட்டும் பயிரெலாம் பார்த்துக்கிறாரு போலங்க. ரொம்ப பெருசுங்க, வேற லெவலு. உள்ள வரமாட்டேன்னு நினச்சேன். அப்புறம் இன்னொருத்தவங்க தமிழ் ஆளுங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே உள்ள வந்து வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு போர்டும் போடலை. ஸோ வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்மளை கூப்பிட்டு சொல்லலை, அங்கே ஒருத்தர் பார்த்துன்னே இருந்தார், அவர் எதுவும் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தலை இருக்குது, சுற்றி வந்து 4 உருவமாகவே இருக்குது. வாங்க கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே. நான் கூட அந்த கட்டிங் மிஷின் சத்தம், ட்ரில்லிங் மிஷின் சத்தத்தெல்லாம் பார்த்து இங்கே உள்ளதான் வேலை நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தா வெளியே வேற எங்கேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க சில பேர். பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அவங்க மாலை போட்டிருக்காங்க, கேரளாவுக்கு போகிறாங்க போல இருக்கு. ஃபுல்லாகவே ஜூம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போவும் ரொம்ப பெருசாக கேமரா உள்ளே கவர் ஆகலைங்க. வேற ஒரு சுத்த சுத்தியாச்சு. இங்கெல்லாம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ தண்ணி எதுவும் இல்லை. அடிக்க வச்சிருக்கேன் அம்மி குண்டமா. இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். எஸ் ஸ்குவாட்,
வீடியோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விலாகில் வரும். அடுத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்து நேரில் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பஞ்சமுகி கணேஷ் டெம்பிள்னு போட்டாலே வந்துடும். ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.